ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ரமணி சிந்தி. இன்னி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. எஸ், இன்னி கிளாஸில் நம்ம வந்து நேம் ஆஃப் மந்த்ஸ், ஸோ மந்த்ஸோட நேமை தான் வந்து நம்ம ஹிந்தியில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, மந்த் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து என்ன சொல்வோம்னா மஹீனோ. ஸோ இது ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னா மஹீனோங்கேனா, ஓகேங்களா? ஸோ மஹீனோ அப்படின்னா மந்த்ஸ், ப்ளூரல் ஃபார்மேட்டில் வந்து சொல்லுவோம். இதுவே சிங்குலரில் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா மஹீனா, மஹீனானா மந்த், மஹீனோ அப்படின்னா மந்த்ஸ் நேம். சரி, ஓகே, நம்ம வந்து ரொம்ப டிலே பண்ண வேணாம். மந்த்ஸோட நேம் எப்படி எப்படி ஹிந்தியில் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்ம தமிழில் சொல்கிற மாதிரியே தான் இருக்கும். ஒரு சில மந்த்ஸ் நேம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அது என்னென்ன, அதோட ஸ்பெல்லிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வாங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஜான்வரி. ஸோ ஜான்வரிக்கு ஹிந்தியில் பார்த்திங்கன்னா ஜனவரி. சேம் நம்ம தமிழில் யூஸ் பண்ணுற அதே ப்ரொனவுன்சியேஷன், ஜ ந வ ரி, ஜனவரி. அடுத்து ஃபெப்ரவரி, அதுக்கு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்வரி, ஃப இர் வ ரி, ஃபர்வரி. நெக்ஸ்ட் மார்ச். ஸோ ஹிந்திலையும் பார்த்திங்கன்னா சேம், மா இர் இச். ஸோ மேலே அந்த ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா இர் அப்படின்ற ஸ்ட்ரோக், அது கீழே இச், மார்ச். நெக்ஸ்ட் ஏப்ரல். ஸோ ஏப்ரல் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் அப்ரைல், 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 அப்ரைல். நெக்ஸ்ட் மே, அதுக்கு ஹிந்தியில் பார்த்திங்கன்னா மை, மை, அதாவது மையின்னு தனித்தனியாக சொல்லக்கூடாது, மை, ஓகேங்களா, ம இ, மை. நெக்ஸ்ட் ஜூன். ஸோ ஹிந்தியில் அதுக்கு பார்த்திங்கன்னா சேம், ஜூன், ஜூன்றது ஊ சவுண்ட், ஜூ இன், ஜூன். அடுத்து ஜூலை, நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவோம்னா ஜூலை, ஊ சவுண்ட் சொல்லுவோம். ஆனால் ஹிந்தியில் பாருங்கள் ஜூலை, ஜூ லா இ, ஜூலை. நெக்ஸ்ட் ஆகஸ்ட், ஹிந்தியில் பார்த்திங்கன்னா அகஸ்த், அ க இஸ் இட், அகஸ்த். அடுத்து செப்டம்பர், ஹிந்தியில் சித்தம்பர், சி டா இம் ப இர், சித்தம்பர். மேலே அந்த டாட் வந்து இம்மை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டாட், சித்தம்பர். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டை வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவோம், இம், இங்கு, இச்சு, சாரி இங்க, இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோமே அப்படின்றதுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டாட்காகவே நான் தனியாக வீடியோ வந்து போட்டிருப்பேன், அது நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஐக்கோனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அதுக்கான வீடியோ வந்து. ஸோ அந்த டாட்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வந்து அதில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் அக்டோபர். ஸோ ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா அக்டூபர், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்குற இந்த ஃபார்மேட்லேயும் வந்து இதை ரைட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இக்கு டூ அந்த மாதிரி வந்து தனித்தனியாகவும் நம்ம வந்து ரைட் பண்ணலாம், ஓகேங்களா? அ இக் டூ ப இர் அக்டூபர் அப்படியும் வந்து நம்ம ரைட் பண்ணலாம், ரெண்டுமே வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட் ஒன் நவம்பர். ஸோ ஹிந்திலையும் பார்த்திங்கன்னா சேம், நவம்பர், ந வ இம் ப இர், நவம்பர். அடுத்து டிசம்பர். ஸோ ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவோம்னா டிசம்பர், டி வரக்கூடாது, தி, ஓகேங்களா, தி ச இம் ப இர், டிசம்பர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சிம்பிள் கொடுத்துக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் அண்ட் ஸ்போக்கன் ஹிந்தி எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளோட ரமணி சிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் ஒவ்வொரு தடவை ஹிந்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லையும் வந்து அப்டேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.